ஹாய், வெல்கம் பேக் டு சமையல் வித் லக்ஷ்மி. இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச பீஸா ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். பீஸா செய்கிறதுக்கு முதல் ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு 2 கப்ஸ் வார்ம் வாட்டர், 2 சுகர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 to 15 minutes ஆக்டிவேட் பண்ண விடணும். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிட்டு இதோட ஒலிவ் ஆயிலையும் சேர்க்கணும். இப்போ டோ ரெடி பண்ண போகிறோம். ரெடி பண்ணுறதுக்கு மாவு, உப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ ஆக்டிவேட் ஆகிருக்க ஈஸ்ட்டையும் அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும் கையில். மாவை ஒரு கவுண்டர் டாப்பில் போட்டு 10 to 15 minutes நல்ல மாவை பிணையணும். பிணைஞ்ச மாவை இப்படி பெரிய உருண்டையாக பிடிச்சி அதுக்கு மேலே ஒலிவ் ஆயில் கொஞ்சம் ஊற்றணும் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு. 1 to 2 hours இதை மூடி புளிக்க விடணும். மாவு இந்த மாதிரி நல்லா பொங்கி வரணும். புளித்த மாவை இன்னொரு 5 minutes நல்லா பிணையணும். பிணைஞ்ச மாவை இப்படி நாலாக டிவைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையில் செஞ்சு உருண்டைகளாக பிடிக்கணும். அதுக்கு மேலே எண்ணெய் கொஞ்சம் தடவிட்டு இப்போ 30 minutes வெளியே மூடி வைக்கணும். இப்போ பீஸா ட்ரே ரெடி பண்ணி வைப்போம். அதுக்கு எண்ணெய் கொஞ்சம் தடவிட்டு இப்போ பீஸா டோ ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சைஸ் டபுள் ஆயிட்டு. இப்போ டோவை விரிக்க போகிறோம். விரிக்கிற நேரம் ஓரங்களை வந்து கொஞ்சம் மொத்தமாக தட்டணும். அப்போ தான் பீஸா க்ரஸ்ட் வந்து நல்ல கிறிஸ்பியாக வரும். டாப்பிங்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். சோஸும் சீஸும் மஸ்ட்டு ஆட் பண்ணணும். மற்றதெல்லாம் உங்களோட விருப்பம். நீங்கள் எந்த மீட் வேணாலும் போடலாம், வெஜிடபிள்ஸும் உங்களுக்கு விருப்பமான போடலாம். யம்மி பிச்சா ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சமையல் வித் லக்ஷ்மி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.